கோவை அடுத்த பொள்ளாச்சி ஆனைமலை வனசரகத்துல வாகனங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது 12 அடி நீளம் இருக்கக்கூடிய மலைப்பாம்பு ஒண்ணு புள்ளிமான உடல் முழுவதும் சுற்றிய நிலையில இரையாக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தது. உயிர் போகக்கூடிய தருவாயில இருந்த மான சில நொடிகளுக்கு முன்பாக காப்பாற்றிய இளைஞருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கு. பொள்ளாச்சி அடுத்த ஆனமலை வனச்சரகத்துல பல விலங்குகள் அவ்வப்போது சாலையில வருவது வழக்கம். இதே போல கடந்த வாரம் சாலையில பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது ரோட்டின் ஓரத்துல 12 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாம்பு 30 கிலோ எடை இருக்கக்கூடிய புள்ளிமான உடல் முழுவதும் இருக்கிய நிலையில கொல்ல முயற்சி செஞ்சுட்டு இருந்தது. மலைப்பாம்பின் பிடியிலிருந்து எதுவுமே செய்ய முடியாம வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருந்த அந்த புள்ளிமானுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுச்சு. கண்ணு முன்னாடியே ஒரு மரணத்தை பார்க்க மனம் விரும்பாததால பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்தின் கிளையை எடுத்து அந்த பாம்பு மேல அடிச்சிருக்கிறாங்க, தனது இறையை பிடுங்க வராங்க அப்படின்னு கடும் கோபமான அந்த மலைப்பாம்பு 3 அடி உயரத்திற்கு பாய்ந்து அந்த இளைஞரை தாக்க முயற்சி செஞ்சது. பாதுகாப்பான பகுதியில இருந்துட்டு மீண்டும் அந்த இளைஞர் அந்த பாம்பை தாக்கும் போது அந்த பாம்பு உடனே அந்த மானை விட்டுட்டு புதருக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருச்சு. உயிர் போகும் தருவாயில அந்த பாம்பனுடைய பிடியிலிருந்து விடுதலையான அந்த புள்ளிமான் காட்டுக்குள்ள துள்ளி குதிச்சு ஓடி போயிருச்சு. அந்த மலைப்பாம்பு அடிச்சது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அதன் மூலமா ஒரு உயிரை காப்பாற்றினேன் என்கிற சந்தோஷத்துல அந்த இளைஞரும் போயிட்டாரு. காருக்குள்ள இருந்த அந்த இளைஞருடைய அம்மா தான் இந்த அரிய காட்சியை தன்னுடைய மொபைல் போன்ல வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளத்துல பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு வருது.